கோவையில் சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கான கூட்டமைப்பாக போசியா செயல்படுகிறது. இந்த அமைப்பில் உள்ள 18 கூட்டமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் தொழில் முனைவோர்கள் வேலை நிறுத்தத்துடன் உண்ணாவிரத போராட்டமும் நடத்தினர். பீக் ஹவர் கட்டணத்தை நீக்க வேண்டும், நிலை கட்டணத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சுமார் 25,000 நிறுவனங்கள் வேலை நிறுத்தம் செய்வதால் ரூபாய் 30 கோடி இழப்பு என போசியா தலைவர் ஜேம்ஸ் கூறினார். தமிழக அரசு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தில் குறிப்பிட்ட கட்டணத்து உயர்வை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து எங்களுடைய தொழிற்சாலைகள் இன்று ஒரு நாள் அடைக்கப்பட்டு இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு வருகிறோம். குறிப்பாக இந்த மின்கட்டண உயர்வு என்பது தமிழக அரசு கடந்த 8 ஆண்டுகளாக மின்கட்டணத்தை உயர்த்தவில்லாத ஒரு சூழ்நிலையில் மின்கட்டணத்தை உயர்த்ததாக சொல்கின்றார்கள். எங்கள் தொழில்துறை பொறுத்த வரைக்கும் என்றும் தமிழக அரசுக்கு மின்சாரவாதத்துக்கு இழப்பு வருகின்ற போல் நாங்கள் சலுகைகள் பெற்றுக்கொண்டு மின்சாரத்தை நாங்கள் பயன்படுத்துவதில்லை. குறிப்பாக கடந்த காலங்களில் அதிகபட்சமாக 6.50 ரூபாய் வரைக்கும் நாங்கள் மின்கட்டணம் செலுத்தி வந்த சூழ்நிலையில் தற்பொழுது மின்கட்டணம் என்பது 1.6 ரூபாய் அந்த யூனிட் கட்டணத்தை உயர்த்தியிருக்கின்றார்கள். அந்த கட்டண உயர்வை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுக்கும் முழுமையாக எங்கள் தொழில்துறை ஒத்துழைப்பு கொடுக்கின்றன. அந்த கட்டண உயர்வும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மாதாந்தர கட்டணமாக வசூலிக்கப்படுகின்ற நிலை கட்டணம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டணம் தான் எங்களுக்கு ஒரு பெரும் சுமையாக இப்போ அமைந்திருக்கின்றன.